Hi everyone, welcome to Dhanush Kitchen. So, we will see how to make a car in this video. So, we will make a 2 cup அரிசி வந்து ஊற வச்சி அரைச்சி எடுத்துக்கோங்க. சோ நான் வந்து 2 கப் அரிசி வந்து ஊற வச்சி வச்சிருக்கேன். ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. சோ 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சி அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சோ இப்போ உங்களுக்கு மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. சோ அரைச்சி வச்சிருக்கோம். சோ இந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் தண்ணியா அரைச்சிட்டீங்கனா போதும். ஏன்னா நம்ம வந்து வதக்குவோம். சோ கொஞ்சம் வதக்குவோம் அப்படின்றதனால அப்ப வதக்கும்போது கொஞ்சம் கெட்டி ஆயிடும். சோ அதனால இந்த கன்சிஸ்டன்சில நீங்க வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. அதே போல மாவு வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இந்த இட்லிக்கு வந்து அரைப்போம் இல்லையா, அரிசி வந்து கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கும் இல்லையா, சோ அது போல அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் வளவளன்னு இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால லைட்டா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. சோ மாவு ரெடி ஆயிடுச்சு. தென் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வரமிளகாய், காஞ்ச வரமிளகாய் 6 to 7 எடுத்துக்கோங்க. தென் கருவேப்பிலை, தென் தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. தென் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த ஃப்ரை ஆகும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால கருப்பு உளுந்து. அதே போல் கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு. ஸோ இதெல்லாம் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். தென் இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வதக்கும்போது கூட நம்ம போடலாம். இப்பயே போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். அப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அதிகம் இப்போ பத்தல அப்படின்னா ஸோ நம்ம வந்து வதக்கும்போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடையை வந்து சூடாகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக கடுகு, கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிடும். உளுந்து இது மூணும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுந்து வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுக்கோங்க. ஸோ உளுந்து வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகட்டும், அந்த ஃப்ளேவர் வந்து வரும் உங்களுக்கு, அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வரும். ஸோ உளுந்து ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதை வந்து போடணும். தேங்காய் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மாவு, இந்த மாவு போட்டுட்டு வதக்கலாம். இப்போ
ஏன் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா இந்த மாவோட பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அதனால தான் கொஞ்சம் வதக்கணும். நம்ம நடிகை சொன்னலையா, மாவு வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இல்லாத அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி தான் அரைச்சிக்கோங்கன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த வதக்கும் போது கொஞ்சம் கெட்டியாயிடும், நம்ம கொழுக்கட்டை குடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அதனால தான் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து மாவு உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வதங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு, நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடலாம், மாவை வந்து கொஞ்சம் ஆற விடலாம். இப்போ மாவு வந்து நல்லா ஆறியிருக்கு. ஸோ இப்போ சின்ன சின்ன உருளையாக பிடிக்கலாம். கொழுக்கட்டைக்கு தேவையானவே உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சின்ன சின்ன உருளையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ, உருண்டையாக தான் வேணும்னு கிடையாது, சிலர் வந்து பிடி கொழுக்கட்ட மாதிரி செய்வாங்க. ஸோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லா மாவுமே உருட்டிக்கலாம். ஸோ கொழுக்கட்டை வந்து இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம். இப்போ இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி விட்டு சூடாக்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து தண்ணி வந்து பாயில் ஆகிற அளவுக்கு சூடாக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கொழுக்கட்டை எல்லாத்தையுமே அதில் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஸோ எல்லாமே இந்த தட்டில் வச்சுட்டு ஸோ எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம உள்ளே வச்சுட்டோம். ஸோ இது வந்து ஒரு 10 or 15 minutes வந்து நம்ம வேக விடலாம். 10 minutes போதுமான அளவு, ஏன்னா வந்து நம்ம மாவு வந்து ஆல்ரெடி வந்து வதக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து அதுலேயே வந்து ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். ஸோ ஒரு 10 minutes போதுமான அளவு இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம வேகணும் அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் 15 minutes வந்து அது வெந்துடும். ஸோ கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஈவினிங் டைமில் நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறோம், ஆயில் ஐட்டமாக வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டீம்டு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து அரிசி மாவு இருக்கு இல்லையா, நம்ம வந்து இதை நம்ம அரிசி வந்து ஊற வச்சு நம்ம செஞ்சோம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சு செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, எல்லாம் தாளிச்சுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் பாயில் ஆனதுக்கு, இப்போ தண்ணி வந்து பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து அந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வதக்கிட்டு அது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அரிசி மாவு, நம்ம அரிசி உருவச்சு அரைக்கிறத விட அரிசி மாவு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும், உங்களுக்கு ஆயில் ஐட்டம் கிடையாது, அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ ஈஸியாக கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தனுஷ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.